பிரைஸ் த லார்ட். சப்ஸ்கிரைபர்ஸ் யாவருக்கும் வணக்கம். நண்பர்களே, இன்று ஒரு பழைய பூச்செடியை புதிய கண்ணோட்டத்தில் பார்க்கலாம். இந்த செடியை பத்து மணி பூ என்று சாதாரணமாகவும், மாஸ் ரோஸ், டேபிள் ரோஸ் என்றும் பலவாறு அழைக்கப்படுகிறது. இந்த செடியின் தாவரவியல் பெயர் போர்ட்டுலக்கா கிராண்டிஃப்ளோரா என்பதாகும். இது போர்ட்டுலக்கேசியை குடும்பத்தை சார்ந்தது. இதன் பூக்கள் ரோஜா மலரை போல சிறியதாக அழகாக இருப்பதை பார்க்கிறீர்கள். இதில் சிவப்பு, வெள்ளை, வயலட், பிங்க், எல்லோ, ஆரஞ்சு என்று பல நிறங்களில் பார்க்கலாம். சில சமயங்களில் ரெண்டு மூன்று நிறங்கள் கலந்து இருப்பதும் உண்டு. இதன் பூக்கள் பத்து மணிக்கு சரியாக முழுமையாக மலர்வதால் இதை பார்த்து பத்து மணிக்கு பள்ளிக்கூடத்துக்கு சென்ற காலங்களும் உண்டு. இந்த செடிகளில் எல்லா நிறத்தை விடவும் மஞ்சள் நிறம் மிகவும் கவர்ச்சியாக இருப்பதை காணலாம். பத்து மணிப்பூ செடியை பார்ப்பது அல்லது வளர்ப்பது மிகவும் எளிது. என்றாலும் பெரிய மலர்களும் ஏராளமான பூக்களும் மலர அதிக மணலுடன் தொழு உரம் சேர்த்து நட்டு நீர் தேங்காமல் பராமரித்தால் பெரிய மலர்கள் மலரும். இந்த செடியின் ஒரு சிறு துண்டு வெட்டி நட்டாலும் புதிய செடி உருவாகும். பூ மலர்ந்து முற்றிய பின் சிறிய விதைகள் ஒரு கூட்டினுள் தோன்றும். அவைகளும் புதிய செடிகளை தோற்றுவிக்கும். அதிக எண்ணிக்கையில் பூக்கள் மலர, பூக்கள் மலர்ந்து முடிந்தவுடன் நுனிப்பாகத்தை கிள்ளிவிட வேண்டும். ஒரு வாரத்தில் அதிகமான கிளைகள் தோன்றி அதிக மொட்டுகள் வருவதை காணலாம். இந்த செடிக்கு சூரிய ஒளி அதிகம் தேவை. ஆதலால் நிழலான பகுதிகளில் நட்டால் செடி வளமை குன்றி சிறு பூக்களையும் குறைந்த எண்ணிக்கையில் பூக்களை கொடுக்கும். பல நிற பத்து மணி செடிகளை கலந்து நட்டால் மேலும் அழகாக இருக்கும். இந்த செடிகளை பல விதங்களில் தொங்கு செடிகளாக வைக்கலாம். பூந்தோட்டங்களில் பார்டர்களில் சிவப்பு, வெள்ளை, மஞ்சள் என்று எல்லா நிற செடிகளையும் மாற்றி மாற்றி நட்டால் பூந்தோட்டம் கவர்ச்சியாக இருக்கும். பூந்தோட்டங்களில் லான் புல்வெளிகளில் இந்த செடிகளை நெருக்கமாக நட்டு தண்ணீர் ஸ்ப்ரே பண்ணுவதால் மிகவும் நன்றாக இருக்கும். பூந்தோட்டங்களில் உள்ள சிலைகளில், கைகளில், சிறு சட்டுகளில் இந்த செடியை நட்டு பூ மலரும் போது மேலும் மெருகூட்டுவதாக இருக்கும். பெரிய மரங்களை சுற்றிலும் வளையம் கட்டி அதில் இந்த செடியை கலந்து நடலாம். பூங்காக்களில் தடுப்பு சுவருக்கு பதில் இரும்பு கிரில் அமைத்து அதோடு சேர்த்து நடுவதால் கவர்ச்சிகரமாக இருக்கும். மேலும் பிளாஸ்டிக் பாட்டில்களில் விதவிதமாக நட்டு அழகுறச் செய்யலாம். ஃப்ளோரல் ஃபோம் அரேஞ்ச்மெண்ட் மூலம் விழாக்களில் அழகுபடுத்தலாம். என்ன நண்பர்களே, போர்ட்டுலக்கா அல்லது பத்து மணி செடியை புதிய முறைகளில் பயன்படுத்துவோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.